வணக்கம். ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தலைப்பு எளிய பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளித்தல், கதை நிகழ்வு வரிசைப்படுத்துதல், நாள் 7. இதற்கான மதிப்பீடு வந்து பார்க்கலாம். மதிப்பீடு பயிற்சித்தாள் 1. கீழே பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கும். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியாகும். இதனை இயற்றியவே தொல்காப்பியர். தொல்காப்பியர் பிற்காலத்தை தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கும் முதல் நூலாக அமைந்திருந்தது. இது எழுத்து, சொல், பொருள் 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. எழுத்து, சொல் அதிகாரங்களும் மொழி இலக்கணத்தையும் விளக்கிறது. பொருளதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் வந்து விளக்குகிறது. இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பிறப்பியல், எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்கள் வியந்து போயிருக்கனர். இது தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். தொல்காப்பியம் 9 வகுப்பு தமிழ். சரிங்களா, இந்த பத்தியை படிச்சுட்டு அழகாக இதுக்கான வந்து பார்த்தோன்னா இங்கே கேட்கப்படும் வினாக்களுக்கு வந்து விடையளிக்க சொல்லியிருக்கோங்க. அப்போ முதல் விடை, தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 3. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை 27. தொல்காப்பியம் தமிழரின் வாழ்வியல் நெறிகளை விளக்கும் அதிகாரம், பொருளதிகாரம். 5. தொல்காப்பிய அறிவியல் கருத்துக்களை எடுத்து கூறும் இயலது, பிறப்பியல். தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் தொல்காப்பியர். பிற இலக்கண நூல்களுக்கெல்லாம் முதல் நூலாக இருக்கும் நூல் தொல்காப்பியம். மொழிகள் பற்றிய இலக்கணங்களை கூறும் அதிகாரம் எழுத்து, சொல் எழுத்து அதிகாரம் மற்றும் சொல்லதிகாரம். தொல்காப்பியம் அமைக்கப்பட்டுள்ள அதிகாரங்களில் சரியான வரிசைமுறை அதாவது வந்து பார்த்தோன்னா அ ஆ இ என்பது எழுத்து, சொல், பொருள். ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா சரியான முறை. தமிழரின் வாழ்வியல் நெறி டேஸ் 2 பிரிக்கப்படுகிறது, அகம் மற்றும் புறம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயிற்சித்தாள் 2. கீழே உள்ள பத்தியை படித்து வினாக்களுக்கு வடியளிக்கும். சித்திரன் அங்க நாட்டு மன்னன் வேட்டையாடுவதில் வந்து ஆர்வமுள்ளான். வீரர்களை காட்டிற்கு குதிரை மேல் கிளம்பினான். சிங்க வேட்டை ஆர்வத்தில் வந்து தனியாக வெகு தூரம் சென்றுவிட்டான். பாதை தெரியவில்லை. பசி வயிற்று கிளியுது. தாகம் தணிக்க தண்ணீரும் இல்லை. இருட்ட ஆரம்பித்து விட்டது. குதிரையும் சோர்வுறவே ஒரு மரத்தடியில் களைப்பறினான். தூரத்தில் ஒரு சிறு வெளிச்சம் தெரிந்தது. குதிரையுடன் அங்கு சென்றால் குடிசில் ஒன்று எரிந்த அகல்விளக்கு வெளிச்சம்தான் அது. அங்கு தியானத்தில் இருந்தார் ஒரு பெரியவர். காலடி ஓசையில் கேட்டு கண் விழித்தவரிடம், ஐயா, நான் ஒரு மன்னன், வேட்டையாட வந்தபோது வழி தவறி வீரர்களை பிரிந்துவிட்டேன். இருட்டில் பாதை தெரியவில்லை. பசிக்கிறது. எனக்கு சாப்பிட ஏதாவது தாருங்கள் என்றார் மன்னா. இந்த எளியவன் இங்கு கிடைக்கும் பழங்களைத்தான் சேகரித்து வைத்துள்ளான் என்று கொடுத்தால் சித்திரனை குடிசிக்குள் படுக்கச் சொல்லி மிருகங்கள் அணுகாதவாறு வாசலில் தீமூட்டி காவல் இருந்தார். நன்றாக தூங்கிய சித்திரன் விடிந்து நன்றி தெரிவித்தான். என்ன வேண்டுமானாலும் தருவதாக வாக்குறுதி அளித்தான். சிறு சிரிப்புடன், மன்னா, உன் ராஜ்யத்தை பாதி எனக்கு கொடுப்பையா என்றார் பெரியவர். நீர் கொடுத்த பழங்களுக்கு பதிலாக பாதி ராஜ்யமா என்று கேலி செய்தான் மன்னன். நான் கொடுத்தவை கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அது கிடைக்காவிட்டால் நீ சோர்வுற்று காட்டு விலங்குகளிடம் சிக்கியிருப்பாய். அதன் பின் உன் ராஜ்யம் உனக்கில்லை. உன் ராஜ்யம் எல்லாம் எனக்கு வேண்டாம். உனக்கு நன்றி உணர்ச்சி இருக்கிறதா என்று சோதித்து பார்த்தேன். அது அறவே இல்லை என்று புரிந்து கொண்டேன். உன் வழியே போகலாம் என்றார் பெரியவர். தவறை புரிந்து பெரியவர் பாதம் தொட்டு வணங்கி மன்னிப்பு கேட்டான் மன்னன். அதுக்கப்புறம் இதுக்கான முதல் குவஸ்டின், சித்திரன் வழி தவறி சென்றதுக்கு காரணம் என்ன? அதாவது சித்திரன் வந்து பார்த்தோன்னா வழி தவறி போகிறதுக்கு வேட்டையின் மீது அவனுக்கு ஆர்வம் இருக்கிறனால வந்து பார்த்தோன்னா அவன் வழி தவறி சென்றதுக்காக வீரர்கள்லாம் விட்டுட்டு தனியே வந்து வழி தவறி சென்றுவிட்டான். பெரியவர் இருக்கும் இடத்தை வந்து சித்திரன் எவ்வாறு அறிந்து விட்டனா, குடிசில இருக்கும் அகல் விளக்கின் வெளிச்சத்தின் காரணமாக வந்து பார்த்தோன்னா அங்கே போய் வந்து பெரியவர் இருக்கிற இடத்த வந்து ஈஸியாக எளிமையாக அறிந்து விட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரன் பெரியவருக்கு அளித்த வாக்குறுதிகள் என்ன? அதாவது நீ இங்கே என்ன கேட்டாலும்
நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி வந்து கொடுத்தபடி பெரியவர் சித்திரனிடம் என்ன எதை சோதித்து பார்த்தார், அதாவது நன்றி உணர்ச்சி இருக்கிறதா அப்படிங்கிறக்காக வந்து பார்த்தோன்னா அதை வந்து சோதித்து பார்த்தார். உன் ராஜ்யத்தில் பாதி வேண்டும் என்று எதுக்காக சோதித்தார்னா நன்றி உணர்ச்சி இருக்கிறதா. இக்கதை வந்து உணர்த்தும் மைய கருத்து என்ன, செய் நன்றி அறிதல். நன்றி.